பாம்போட நாக்கில் இருந்த அந்த முல்லை எடுத்து விட்ட நம்ம முன்னோர்கள் ஒரு கதை தான் அது ரொம்ப அபூர்வமான கதைங்க இதை நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சிக்கிருவீங்க ஒரு ஒரு பெரிய குளம் இருக்குது அந்த குளத்தில் நிறைய மீன்கள் இருக்குது அப்போ என்ன அது அந்த குளத்தை சுற்றி நிறைய அதாவது பாம்புகளுக்கு அது இறை தேடி போகிறது இது போன்ற நீர்நிலை சார்ந்த இடங்கள் தானே அப்போ என்ன ஆகுது அங்கே இருக்கிற பாம்புகள் வந்து அந்த நீர்நிலையில் அந்த இருக்கிற அந்த மீன்களை சாப்பிட்டு தான் அது உயிர் வாழ்ந்து வருது அப்போ ஒரு சில முன்னோர்கள் ஒரு சில பெரியவங்களுக்கு தெரியும் பாம்பு சார பாம்பு நல்ல பாம்புன்னு நல்ல பாம்பு அதாவது பொறுமை இந்த பாம்புகளுக்கிடையே பொறுமை யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா சார பாம்புக்கு பொறுமை அதிகமாக இருக்கும் நல்ல பாம்புக்கு அந்தளவு பொறுமை இருக்கா அதுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டு நான் இதுக்குள்ளே வர்றேன் அப்போ அது எப்படின்னா ஒரு ஒரு நல்ல பாம்பு ஒரு சார பாம்பு இருக்குது அப்படின்னா சார பாம்பு போய் ஒரு இடத்துல போய் தண்ணி வந்து வேகமாக குடிச்சிட்டு வந்துருமா ஆனால் நல்ல பாம்பு அப்படி போய் அந்த ஒரு சாதுரியமாக போய் அந்த இடத்துல போய் ஒரு தண்ணி குடிச்சிட்டு வர நேரமாகுமா அப்போ அந்த நல்ல பாம்பானது கேட்குமா சார பாம்புட்டு நீ எங்கே போய் நீ வந்து இப்படி தண்ணி குடிச்சிட்டு வந்த அப்படின்னு அந்த நல்ல பாம்பு கேட்கும்போது அதுக்கு அந்த சார பாம்பு சொல்லுமா நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் நீ நான் உங்ககிட்ட சொன்னேன்னா நான் போய் குடிக்கிற அந்த அந்த தண்ணியில் அங்கேக்குள்ள அந்த தண்ணியில் இருக்கிற அந்த மக்களை நீ வந்து நீ ஒரு மாதிரி நீ காயப்படுத்திடுவ அதனால நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு அந்த சார பாம்பு சொல்லுமா அதுக்கு நல்ல பாம்பு இல்லை இல்லை நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் நீ சொல்லு நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வர்றேன் அப்படின்னு மறுபடியும் கேட்குமா அதுக்கு அந்த சார பாம்பு சத்தியம் பண்ணு நீ எனக்கு சத்தியம் பண்ணு நீ போய் அங்க யார் யார் இருந்தாலும் நீ அவங்கள துன்புறுத்தாம அவங்கள கொத்தாமல் சீண்டாம நீ தண்ணி குடிச்சிட்டு வரணும் அப்படின்னு அந்த சார பாம்பு வந்து அந்த நல்ல பாம்புகிட்ட சத்தியம் வாங்குமா சத்தியம் வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த சாரப்பாம்பு சொல்லுமா இந்த இடத்துல இருக்குது தண்ணி நீ போய் குடிச்சிட்டு வா அப்படின்னு அது அதுக்கப்புறம் அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அங்கே இருக்க யாரையும் சீண்டாமல் திரும்பி வருமா அப்போ அந்த சாரப்பாம்பு அந்த இடத்துல சொல்லுது அங்கே ஒரு குளம் இருக்கு அங்கே ஒரு சில குழந்தைகள் பிள்ளைகள் வந்து தண்ணியில் விளாண்டுக்கிருக்காங்க நான் அவங்களுக்கு தெரியாமல் அந்த இடத்துல போய் நான் தண்ணியை குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு அந்த சாரப்பாம்பு சொல்லுது நீயி அதே மாதிரி அந்த பிள்ளைகளை நீயே துன்புறுத்தாமல் பயமுடுத்தாமல் சீண்டாமல் நீயி போய் அவங்க இருக்கிற தண்ணியை நீ குடிச்சுட்டு வருவேன் என்கிட்ட சத்தியம் பண்ணினா தான் நான் அந்த இடத்த சொல்லுவேன்னு சொல்லி அந்த சத்தியை வாங்கினதுக்கப்புறம் தான் அந்த நல்லா பாம்பு போய் அங்கே தண்ணியை குடிச்சிட்டு வரும் இது வந்து ஒரு சில பெரியோர்களுக்கு முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை அன்பர்கள்ட்ட பருந்துகள் ஆசைப்பட்றேன் இது அந்த பாம்போட அந்த அந்த ஒரு அம்சங்கள் அப்போ என்ன ஆகுது அந்த ஒரு குளம் இருக்குல்ல அந்த ஒரு குளத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு நல்ல பாம்பு தன்னுடைய அந்த நீர்நிலை சார்ந்த இடங்கள்ல போய் அங்கே இருக்கிற அந்த மீனை வந்து ரொம்ப பசினால போய் அதில் இருக்கிற மீனெல்லாம் வந்து வேகமாக வேகமாக முழுங்குது ஒரு பயங்கரமான ஒரு பசி அந்த பசியில் போய் அந்த இடத்துல இருக்க அந்த ஒரு குளத்தில் போய் அந்த இடத்துல அந்த மீனை வேகமாக முழுங்கும் போது அந்த ஒரு மீனோட முள்ளானது அந்த பாம்போட நாக்கில் சிக்கிக்கிறது அப்ப அந்த பாம்பானது அந்த நல்ல பாம்போட அந்த நாக்கில் சிக்கின அந்த முல்லை அந்த பாம்பு வெளியே அதை அதாவது அந்த எடுக்கவும் முடியல உள்ள முழுங்கவும் முடியல ஒரு இரண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ரொம்ப கஷ்டப்படுது அப்ப என்ன ஆகுது அந்த இடத்துல இதெல்லாம் ஆதி காலத்துல நடந்த ஒரு உண்மை நிகழ்வுங்க இது வந்து ஒரு கனவல்ல இது வந்து ஒரு உண்மை சம்பவம் நேரா நடந்தது நம்மளுடைய முன்னோர்கள் ஆதிகால மனிதர்கள் எப்படி இயற்கையோடும் இது போன்று உயிரினங்களோடும் எப்படி தொடர் தொடர்புல இருந்திருக்காங்க எப்படி அப்படிங்கிறத ஒரு அழகான ஒரு உண்மை நிகழ்வு இது அப்ப ஆகுது அது வந்து அந்த இடத்துல அந்த கரையில அந்த மாதிரி ஒரு துடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த முள்ளானது குத்திருச்சு அப்படிங்கிற அந்த வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த நல்ல பாம்பு அப்ப அந்த வழியில ஒருத்தர் வர்றாரு அவரு அவருடைய குலதெய்வம் சோனசாமி சோனச்சாமி எப்பேற்பட்ட தெய்வம்னு தெரியும் ஒரு பெரிய நீதி தெய்வம் அப்பேர்பட்ட அந்த தெய்வத்தை சுமக்கும் ஒரு சாமியாடி அவர் ஒரு விவசாயம் பார்த்துட்டு இருக்காரு அந்த விவசாயம் பார்த்துட்டு அந்த விவசாயத்தில் கிடச்சிருக்க அந்த பொருட்களை எல்லாமே வந்து அந்த கரையோரமாக அந்த குளத்து குலத்தங்க கரவுரையாக தான் அவர் அனுதினமும் போய் அங்கே போய் அந்த பொருளை கொடுத்து அதிலேருந்து அவர் வருமானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதே சமயம் அவர் அந்த சோனச்சாமிங்கிறதுனால அங்கே இருக்கிற அந்த குளங்களுக்கும் அங்கே பக்கத்தில் இருக்க அவருடைய கோவிலுக்கும் அந்த எல்லைகளுக்கும் காவக்காரனாகவும் இருக்கிறவர் அந்த சோழச்சாமி அந்த சுமக்கர் அந்த ஒரு சாமியாடி அந்த ஒரு 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 அன்பர் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அவர் அந்த அந்த வழியில் வர்றாரு அப்போ அந்த அந்த பாம்பு அந்த வேதனையில துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கு துடிச்சதை இவர் பார்த்துடுறாரு அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பாம்பு அந்த இடத்துல அவர்கிட்ட பேசுது பே அவர் அவர் தெய்வமே அவர் மேல ஒரு தெய்வத்தை சுமக்குறாரு ஒரு சோனச்சாமியை சுமக்குறாரு அப்ப அவர்கிட்ட எப்படி பேசுதுன்னா நீ என் ஆக்குல முள்ளு என் ஆக்குல முள்ளு தச்சிருச்சு அந்த முள்ள நீ எனக்கு நீ எடுத்து விடணும்னு அந்த நல்ல பாம்பு அவர்கிட்ட பேசுது அதுக்கு அவர் அது சொன்ன உடனே அவர் மேலே இருக்கிற அந்த சோனச்சாமி பரிபூர்ணமாக அவர் மேலே வர்றாரு வந்து அவர் திரும்ப பேசுகிறாரு ஓ நாக்கில் இருக்க முல்லை நான் எடுத்துருவேன் ஓ நாக்கில் இருக்க முல்லை நான் எடுத்த உடனே நீ என்னை திருப்பி நீ கொத்திட்டேனா அது வந்து நீ கொத்தாமல் நீ இருந்தா இருப்பேன்னு நான் எப்படி நம்புறது நீ என்னை திரும்பி கொத்திட்டேனா அதனால வர்றது ஆபத்து தானே அப்படின்னு அவர் திரும்பி அந்த பாம்புட்ட பேசுகிறாரு அதுக்கு அந்த நல்ல பாம்பு மறுபடியும் சொல்லுது நான் உன்னைய கொத்த மாட்டேன் நான் உன்னைய கொத்த மாட்டேன்னு தலையத்தலையை ஆட்டுது ஆனால் அதுக்கு அவர் நம்பலை நான் எப்படி உன்னைய நம்புறது அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாம்பு அதனால அது என்ன பண்ணுதுன்னா அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி மனக்கவலையில ஒரு ஆக்ரோஷமா ஒரு என்ன பண்ணுதுன்னா வேகமா நான் உன்னைய மாட்டேன்னு தலைய ஆட்டி கீழே மூணு கொத்து சத்து சத்து சத்துன்னு அப்படியே கொத்தி மேல எழுந்திரிச்சு நான் உன்னைய மாட்டேன் அப்படின்னு சைக்கிளை மறுபடியும் அது செஞ்சதையே திரும்ப திரும்ப மூணு தடவை செய்யுது அப்போ அவர் அந்த மேல வந்து அந்த சோனச்சாமியை சுமக்கிற சாமியாடி அப்படியே பக்கத்துல போய் அந்த நாக்கு அந்த பக்கத்துல போக அந்த பாம்பானது அதனுடைய வாயை அப்படியே கொளக்குது அது நேரம் அப்படியே அந்த முள்ள அழக அந்த முள்ள வெளிய அப்படியே எடுத்து அப்படியே அதை வெளிய எரிஞ்சு விட்ட உடனே அந்த நாகமானது அந்த சோனச்சாமியை சுமக்கிற அந்த சாமியாடியை அப்படியே மெதுவாக வேகமாக குத்துனது அப்படியே மெதுவாக கீழே அப்படியே பணிஞ்சு அந்த மண்ணை அப்படியே முத்தமிடுற மாதிரி முத்தமிட்டு அவருக்கு மரியாதை செலுத்திட்டு அப்படியே அந்த கரையோரமாக அப்படியே அந்த பக்கம் போகுது இது உண்மையான நடந்த நிகழ்வுங்க இது உண்மை நிகழ்வு அப்போ அந்த அவர் ஒரு சாமியாடியாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் தன்னுடைய குலதெய்வ எல்லையையும் காக்கும் அந்த குலங்களை காக்கும் மனுஷனாக இருந்தாலும் அந்த பாம்பு கூட பேசி அதனுடைய அந்த பிரச்சனைகளை அதை சரி பண்ணி கொடுத்துருக்காரு பார்த்திங்களா அதான் அவருடைய அந்த சாமியாடி அந்த தெய்வத்துக்கு மேலே இருக்கிற வச்சுருக்க நம்பிக்கை அதே சமயம் அந்த பாம்பின் மேலே வச்சிருந்த நம்பிக்கை இது உண்மையாக நடந்த நிகழ்வு ஆதி காலத்தில் அப்போ என்ன பண்றாரு சரி அப்படின்னா அந்த பாம்பு போன உடனே அவரு அந்த அவர் சமந்து வந்து அந்த மூடைய பக்கத்தில் இருக்கவங்களை வந்து அவங்கள வச்சு மறுபடியும் அந்த மூடையை தூக்கிட்டு அவர் எங்க கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போய் அதை வருமானத்தை ஈட்ட போறாரு இந்த நிகழ்வு இதை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய அந்த தே நம்மளுடைய முன்னோர்கள் அந்த சாமியாடிகள் அந்த குலதெய்வத்தை சுமக்கும் அது அவங்க எப்படி இருந்திருக்காங்கன்னு பாருங்க உயிரினம் எல்லா உயிரினங்களையும் சரிசமமாக மதித்து அந்த தெய்வம் அந்த உயிரினத்திற்கும் ஒரு கவலை அதான் நம்ம நிறையா பேசுவோம்ல இந்த இந்த பாரிக்கு போர்வை போர்த்துன அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நம்ம கதைகள்லாம் புராண கதைகள் அதெல்லாம் உண்மை அது மாதிரி இது ஒரு உண்மை சம்பவம் அப்ப உயிரினங்களையும் எல்லா உயிரினங்களையும் சரிசமமாக மதிக்கும் அந்த ஒரு பண்பை பெற்றவர்களே குலதெய்வத்தை சுமக்கும் சாமி ஆடிகள் அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பதிவை அன்பர்கள் எல்லாத்துட்டையும் சொல்ல ஆசைப்பட்டேன் இக்கணத்துல அந்த சார பாம்புக்கு இருக்கிற பண்பு நல்ல பாம்புக்கு இருக்கிற பண்பு பொறுமை அதிகமாயிருக்கும் அந்த சார பாம்பையும் சரி அந்த நற்குணங்கள் அதிகமாக பொருந்திய அந்த நல்ல பாம்பையும் சரி போல இருக்கும் அந்த சோன சாமி ஐயா அந்த சோன சாமியையோ இக்கணத்தில் பரிபூர்ணமாக வணங்குகிறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்